மாணவர்களே, உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். மாணவர்களே, இன்று நாம் இடம் பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் என்ற 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடத்தின் மதிப்பீடு வினாக்களை பார்ப்போமா? முதலில் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். 1. மக்கள் டேஷில் இருந்து டேஷுக்கு நல்ல வேலை வாய்ப்பினை தேடி குடிபெயர்கின்றனர். விடை கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு. 2. ஒரு நபர் சொந்த நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு இடம் பெயர்தல் டேஷ் எனப்படுகிறது. விடை குடியேறுபவர் எனப்படுகிறது. இங்க எனப்படுகிறது என்பதற்கு பதிலாக எனப்படுகிறார் அப்படின்னு இருந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும், இல்லையா? சரி, வாங்க அடுத்தது பார்க்கலாம். 3. வளம் மிகுந்த வேளாண்மை நிலம் தேடி இடம் பெயர்தல் நடைபெறுவது டேஷ். சரியான விடை கிராமத்தில் இருந்து கிராமத்திற்கு. அதாவது ஒரு கிராமத்துல இருப்பாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதோ ஒரு கிராமத்துல வளமான நிலம் இருக்கும், நீர்ப்பாசன வசதிகள் இருக்கும், அந்த இடத்துக்கு அவங்க குடிபெயர்ந்து போறாங்கன்னா அதைத்தான் நாம் கிராமத்தில் இருந்து கிராமத்திற்கு என்று கூறுவோம். அடுத்தது 4. போரின் காரணமாக நடைபெறும் குடிபெயர்வு டேஷை சார்ந்தது. விடை அரசியலை சார்ந்தது. போர் என்றாலே அரசியல் தானே, இல்லையா? அடுத்தது 5. வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணம் டேஷ். இப்பொழுது பல தேவைகளுக்காக நாம இடம்பெயர்றோம், ஆனா வரலாற்றுக்கு முந்தைய காலத்துல இடம்பெயர்ந்தாங்கன்னா அதற்கு ஒரே ஒரு காரணம் தான் இருந்தது. அது என்னன்னா மிகையான உணவு தானிய உற்பத்தி. ஒரு இடத்துல விவசாயம் செய்வாங்க, அந்த இடம் நல்ல விளைச்சல கொடுத்துருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மண் சத்தற்றதாக மாறி விளைச்சல் குறைவாயிடும். அப்புறம் அவங்க புது இடத்தை தேடி போய் அங்க விவசாயம் பண்ணுவாங்க. இது ஒன்றுதான் வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நகரமயமாக்கலுக்கு முக்கிய காரணமாக இருந்தது, மிகையான உணவு தானிய உற்பத்தி. இதுதான் விடை. அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. நகரமயமாதல் டேஷ் எண்ணிக்கையிலான காரணிகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. விடை நகரமயமாதல் 3 எண்ணிக்கையிலான காரணிகளால் தீர்மானிக்கப்படுகின்றன. 2. டேஷ் என்பது கிராமப்புற பகுதிகளில் செயல்படும் முக்கிய உந்து காரணியாகும். விடை ஏழ்மை மற்றும் நலிந்த வேளாண்மை என்பது கிராமப்புற பகுதிகளில் செயல்படும் முக்கிய உந்து காரணியாகும். 3. இந்தியாவின் டேஷ் மாநகரம் உலகிலேயே 2வது அதிக நகர மக்கள் தொகையை கொண்டது. விடை புதுடெல்லி. 4. ஒரு நபர் தன்னார்வத்துடனும் விருப்பத்துடனும் நல்ல வசிப்பிடம் தேடி இடம்பெயர்தல் டேஷ் இடம்பெயர்வு எனப்படும். விடை தன்னார்வ இடம்பெயர்வு எனப்படும். 5. நவீன காலத்தில் நகர்ப்புற வளர்ச்சி டேஷ் வளர்ச்சியால் அதிகரிக்கிறது. விடை தொழிற்புரட்சி வளர்ச்சியால் அதிகரிக்கிறது. அடுத்தது பொருத்துக. பொருத்தலாமா? குடிபெயர்தல் இதனை வெளியேறுதலோடு பொருத்தலாம். குடியேற்றம் இதனை குடி புகுபவரோடு பொருத்தலாம். இழுக்காரணி இதனை வேலை வாய்ப்புகளோடு பொருத்தலாம். உந்து காரணி இதனை வேலை வாய்ப்பின்மையோடு பொருத்தலாம். திருமணம் இதனை சமூக மற்றும் பண்பாட்டு இடம்பெயர்வு இதனோடு பொருத்தலாம். அடுத்தது சரியா அல்லது தவறா என குறிப்பிடுக. 1. குடிசை பகுதிகள் பொதுவாக பெருநகரங்களில் காணப்படுகிறது. இது சரி மாணவர்களே, கிராமப்புறத்துலதானே குடிசைகள் நிறைய இருக்கும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கலாம். ஆனால் பொதுவாக நகர்ப்புறங்களில் தான் அதிகப்படியான குடிசை பகுதிகள் காணப்படுகின்றன. ஏன்னா கிராமத்தில் இருந்து வேலை வாய்ப்புகளை தேடி நகரத்திற்கு வருபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே வருகிறது. அப்பொழுது இடப்பற்றாக்குறையின் காரணமாக கிடைத்த இடத்தில் குடிசைகளை போட்டு தங்குகின்றனர். அதனால கிராமத்தோட கம்பேர் பண்ணும்போது நகரத்தில் தான் குடிசைகளின் எண்ணிக்கை அதிகம். அடுத்தது 2. நவீன காலத்தில் ஒரே சமயத்தில் அதிக மக்களின் இடம்பெயர்வு நடைபெறுவதில்லை. இது தவறு மாணவர்களே. ஏன்னா நவீன காலத்துல ஒரே நேரத்துல நிறைய மக்கள் இடம்பெயர்றாங்க. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஆப்கானிஸ்தான் நாட்டில் மக்கள் எல்லாம் ஒரே நேரத்துல அந்நாட்டை விட்டு வெளியேறுவதற்காக
விமான நிலையத்தில் வந்து தஞ்சம் அடைஞ்சாங்க. கூட்டம் கூட்டமா போனாங்க ஃப்ளைட்ல, பாத்தீங்க இல்லையா? ஆக இந்த காலத்திலும் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறது, எனவே இதை தவறு என்று போட்டுக்கொள்ளலாம். அடுத்து 3, நகரமயமாக்கம் குறுகிய கால வரலாறுடையது. இது தவறு, நகரமயமாக்கம் நீண்ட கால வரலாறுடையது. அடுத்து 4, பெருநகரங்கள் மற்றும் நகரங்கள் சுற்றுச்சூழல் சீர்கேட்டிற்கு அதிக அளவு காரணமாக உள்ளன. இது சரி. 5, மேய்ச்சலுக்காக கால்நடைகளை இடமாற்றம் செய்வது பருவகால இடம்பெயர்வு எனவும் அழைக்கப்படுகிறது. இது சரி. அடுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றையும் காரணத்தையும் ஆராய்க. கூற்று என்ன? நகரமயமாதல் முக்கியமாக கிராமப்புற மக்கள் நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்வதால் ஏற்படுவதாகும். இது சரி. காரணம் என்ன கொடுத்திருக்காங்க? கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு இடம்பெயர்தல் முதன்மையான ஒன்றல்ல. இது தவறு மாணவர்களே. கிராமத்தில் இருந்து நகரத்திற்கு இடம்பெயர்தல் முதன்மையான ஒன்றுதான். ஆக நாம் எதை விடையாக எழுதலாம்? கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. இதை எடுத்து எழுதலாம். அடுத்தது சுருக்கமாக விடையளி. 1, இடம்பெயர்தல் வரையறு. இதற்கு இரு வகையான விடைகள் இருக்கு மாணவர்களே. இரண்டையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஒரு நபரோ அல்லது ஒரு குழுவோ நிரந்தரமாகவோ தற்காலிகமாகவோ தம் இருப்பிடத்தை விட்டு குறிப்பிடத்தக்க தொலைவிற்கு வசிக்கும் இடத்தை மாற்றுவதே இடம்பெயர்தல் எனப்படும். எனவே இடம்பெயர்தல் என்பது மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்துக்கு நகர்வதை குறிக்கிறது. ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க, இதுதான் இடம்பெயர்தல். இது ஒரு விடை. இன்னொரு வகையான விடை என்ன பார்ப்போமா? இந்த விடையை சொன்னது ஐநா சபை, அதாவது ஐக்கிய நாடுகள் அமைப்பு. இடம்பெயர்வு என்பது இரு புவியியல் பிரதேசங்களுக்கிடையே நடைபெறும் ஒரு வகையான மக்கள் தொகை நகர்வாகும். புவியியல் பிரதேசத்துல ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் நகர்றாங்கன்னா அதுக்கு பெயர் தான் இடம்பெயர்வு அப்படின்னு ஐநா சபை சொல்லுது. ஆக இரண்டு விடைகளையும் படித்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி 2, கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்வதற்கான முக்கிய காரணங்கள் யாவை? என்னென்ன காரணம்? டவுனுக்கு போறாங்கன்னாவே என்ன காரணமா இருக்கும்? வேலை வாய்ப்பு, கல்வி, பொழுதுபோக்கு போன்ற காரணங்களுக்காக மக்கள் கிராமப்புறத்திலிருந்து நகர்ப்புறத்திற்கு இடம்பெயர்கின்றனர். அடுத்தது 3வது கேள்வி, சுற்றுச்சூழல் அல்லது இயற்கையால் இடம்பெயர்வதற்கான காரணங்களை கூறுக. இயற்கையின் காரணமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறது தான் இயற்கை காரணங்கள் அப்படின்னு சொல்றோம், அதாவது சூழியல் காரணங்கள் அப்படின்னு புத்தகத்துல போடப்பட்டிருக்கு. இயற்கையா அப்படி என்ன நடந்துட போது? நடக்குதே. என்னென்ன காரணங்கள்? எரிமலை வெடிப்பு, நில அதிர்வு, வெள்ளம், வறட்சி, இவைகளே இயற்கையால் இடம்பெயர்வதற்கான காரணங்கள் ஆகும். அடுத்தது 4வது கேள்வி, இடம்பெயர்வுக்கான இழு காரணிகளில் ஏதேனும் இரண்டினை குறிப்பிடுக. இடம்பெயர்வுக்கான இழு காரணிகள், உந்து காரணிகள்னு அட்டவணைப்படுத்தி காட்டியிருக்காங்க பாருங்க மாணவர்களே. அதிலிருந்து சிலவற்றை எடுத்து எழுதுவோமா? இழு காரணிகள்ல பாருங்க எதை எதை எழுதலாம்? உகந்த காலநிலை, வேலை வாய்ப்புக்கேற்ற சூழல்கள், சமூக ஒற்றுமை, குறைவான மக்கள் தொகை, அரசியல் பாதுகாப்பு, தனித்துவம் மற்றும் சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு. இந்த காரணிகள்லாம் எந்த இடத்துல இருக்கோ அப்போ நமக்கு அந்த இடம் பிடித்த இடமாக மாறிடும், உடனே நாம அங்க போவோம். இவைகள் தான் இழு காரணிகள். அடுத்தது 5வது கேள்வி, நகரமயமாக்கம் என்றால் என்ன? விடை, நகரங்கள் மற்றும் மாநகரங்களில் வாழும் மக்கள் தொகையின் விகிதாச்சாரம் அதிகரிப்பதை நகரமயமாக்கம் என்கிறோம். அடுத்தது 6வது கேள்வி, உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட 4 பெருநகரங்களை பட்டியலிடுக. நம்ம புத்தகத்துல 5 பெருநகரங்கள் இருக்கு மாணவர்களே. என்னென்ன அவை? அட்டவணையில பாருங்க. டோக்கியோ அதாவது ஜப்பான் நாடு, புதுடில்லி இந்தியா, சாங்காய் சீனா, மெக்சிகோ நகரம் மெக்சிகோ, சாபாலோ பிரேசில். இந்த 5 நகரங்களும் உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களாகும். அடுத்தது விரிவான விடையளி. 1, இடம்பெயர்தலின் பல்வேறு வகைகள் யாவை? அவைகளை விளக்குக. மாணவர்களே,
இடம்பெயர்வின் வகைகள் அப்படின்னு தனித்தனியா புத்தகத்துல இருக்கு. அத படிக்கும் போது உங்களுக்கு குழப்பம் வரலாம். முதல்ல இது மாதிரி ஒரு கிளை வரைபடத்தை போட்டுக்கோங்க. முதல்ல இடம்பெயர்வின் வகைகள் அப்படின்னு போட்டுக்கோங்க. அந்த இடம்பெயர்வின் வகைகள் மூன்று வகையாக பிரிகிறது. மூன்று வகைகள் என்னென்ன? ஒன்று, நிர்வாக எல்லை அடிப்படையில் இடம்பெயர்வு. இரண்டு, இடம்பெயர்வின் விருப்பத்தின் அடிப்படையில் இடம்பெயர்வு. மூன்று, தங்கும் கால அளவின் அடிப்படையில் இடம்பெயர்வு. இப்போ நிர்வாக எல்லையின் அடிப்படையில் இடம்பெயர்வு அதை பார்த்தோம் இல்லையா? அதில் இரண்டு வகை உண்டு. என்னென்ன? உள்நாட்டு இடம்பெயர்வு, சர்வதேச இடம்பெயர்வு. நாட்டுக்குள்ளேயே எங்கேயாவது போகலாம், இல்லைன்னா நாட்டை விட்டே வேறு நாட்டுக்கு போகலாம். இதுதான் நிர்வாக எல்லை அடிப்படையில் இடம்பெயர்வு அப்படின்னு சொல்றோம். அடுத்தது இடம்பெயர்பவரின் விருப்பத்தின் அடிப்படையில் இடம்பெயர்வு இருக்கலையா, அதையும் நாம் இரண்டு வகைப்படுத்தலாம். என்னென்ன? தன்னார்வ இடம்பெயர்வு, கட்டாய இடம்பெயர்வு. நாமலா விரும்பி போகிறது ஒன்று, கட்டாயப்படுத்தி போக வைக்கிறது இன்னொன்று. நாமலா விரும்பி போகிறதுனா வேலை வாய்ப்பு, வசதி, பொழுதுபோக்கு இதுக்காக வேண்டி போறது. கட்டாய இடம்பெயர்வுனா போறோ, மற்றபடி இயற்கை சீற்றங்களோ இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் போது நாம அந்த நாட்டை விட்டு வெளியே போறது. அடுத்தது கடைசியில் என்ன பார்த்தோம்? தங்கும் கால அளவின் அடிப்படையில் இடம்பெயர்வு. இதை நாம மூன்று வகையா பிரிக்கலாம் மாணவர்களே. எப்படின்னா, ஒன்று குறுகிய கால இடம்பெயர்வு, இரண்டு நீண்ட கால இடம்பெயர்வு, மூன்று பருவ கால இடம்பெயர்வு. குறுகிய கால இடம்பெயர்வுனா போற இடத்துல கொஞ்ச நாள் மட்டுமே இருப்பாங்க, அதுக்கப்புறம் தங்களுடைய சொந்த நாட்டிற்கு வந்துருவாங்க. இதுதான் குறுகிய கால இடம்பெயர்வு. ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வேலை பார்த்துட்டு வந்துடலாம், ஒரு சில மாதங்களிலே கூட திரும்பலாம். நீண்ட கால இடம்பெயர்வுனா ஒரு சில வருடங்கள் அங்க இருப்பாங்க, அங்கேயே தங்கி இருப்பாங்க, அதுக்கப்புறம் தான் வருவாங்க. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இது நீண்ட கால இடம்பெயர்வு. பருவ கால இடம்பெயர்வுனா என்ன? அதாவது நம்ம இருக்கிற இடத்துல ஒருவேளை வெயில் அதிகமாக இருக்கலாம், இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் நாம போய் அங்க தங்கிடலாம் அப்படின்னு வேற ஒரு இடத்துல, வெயில் இல்லாத இடத்துல போய் தங்கிடுறது. இந்த பருவ காலம் சரியான உடனே வர்றது. ஒருவேளை குளிர்காலமாக இருக்கலாம், மழைக்காலமாக இருக்கலாம், மொத்தத்தில் அந்த பருவம் நமக்கு சரி வராது அப்படின்னா நல்ல கிளைமேட் இருக்கிற இடத்துல போய் தங்குறது. சரியான பருவம் வந்த பிற்பாடு நாம அங்கிருந்து இங்க வந்துடுறது. இதுதான் பருவ கால இடம்பெயர்வு. இப்ப சொன்ன இந்த தலைப்புகளின் கீழ் உங்களுடைய சொந்த நடையில் நீங்க சின்னதா ஒரு விளக்கம் கொடுத்து ஒவ்வொன்றையும் விளக்கினீங்கன்னா இதற்கான விடை முடிந்தது. அடுத்த கேள்வி இரண்டு, இடம்பெயர்தலுக்கான பல்வேறு காரணங்களை விரிவாக விளக்குக. எதற்காக இடம்பெயர்றோம்? ஏன் இங்கிருந்து எங்கேயோ போறோம்? என்ன காரணம்? இந்த காரணத்தை தான் கொஞ்சம் விரிவா சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. என்ன காரணத்துக்காக போறோம்? நம்ம சொந்தமா யோசித்து எழுத வேண்டியதுதான் மாணவர்களே. நம்ம இடம்பெயர்வதற்கான காரணங்களை ஐந்தா வகைப்படுத்துறாங்க. என்னென்ன அந்த ஐந்து வகைகள்? சூழியல் அல்லது இயற்கை காரணங்கள். இயற்கை காரணங்களால நாம இடம்பெயர்ந்து போறது. அடுத்தது பொருளாதார காரணங்கள். நமக்கு நல்லா தெரியும் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக இடம்பெயர்ந்து போறது. அடுத்தது சமூக மற்றும் பண்பாட்டு காரணங்கள். இப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னா திருமணத்திற்கு பிறகு பெண் வேறொரு இடத்துக்கு போறது, கணவருடைய இடத்துக்கு போறது. இவை எல்லாம் சமூக பண்பாட்டு காரணங்கள்ல வந்துடும். அதிக தொலைவில் இருக்கின்ற புனித யாத்திரைகளுக்கான இடங்களுக்கு செல்லுதல் கூட சமூக பண்பாட்டில் அடங்கும். அடுத்தது மக்கள் தொகை சார்ந்த காரணங்கள். கடைசியில அரசியல் காரணங்கள். இந்த ஐந்து காரணங்களால் தான் மக்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்கிறார்கள். ஒவ்வொரு காரணத்தையும் நீங்க டைட்டிலா போட்டு அந்த டைட்டிலுக்கு கீழே அதற்கான விளக்கத்தை சிறியதாக எழுதினால் விடை முடிந்தது. அடுத்த கேள்வி, நகரமயமாக்கலினால் ஏற்படும் சவால்களை ஆராய்க. அதாவது கேள்விதான் குழப்பற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நகரமயமாதலின் விளைவுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதுதான் இந்த கேள்விக்கு விடை. நகரமயமாதலின் விளைவுகளை தான் கேள்வியில நகரமயமாதலின் சவால்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன விளைவுகள் ஏற்படுது? ஒன்றின் கீழ் ஒன்றா கொடுத்திருக்காங்க பாருங்க. குடியிருப்பு மற்றும் குடிசை பகுதிகள் அதிகமாகுது, மக்கள் நெரிசல் அதிகமாகுது, தண்ணீர் விநியோகம், வடிகால் மற்றும் சுகாதாரம் கேள்விக்குறியாகுது, போக்குவரத்து மற்றும் நெரிசல் உண்டாகிறது, மாசடைகிறது. இவை எல்லாமே நகரமயமாதலினால் ஏற்படும் விளைவுகள் தான். ஒரே இடத்துல மக்கள் அனைவரும் வந்து குவியும் போது இந்த பிரச்சனை எல்லாம் நாம சந்திக்க வேண்டியிருக்கும். இருக்க இடம் போதாது,
குடிக்க நீர் போதாது, சுத்தமான குடிநீரும் கிடைக்காது, மக்கள் தொகை அதிகமாகும், நெரிசலாகும், போக்குவரத்தில் சிரமம் ஏற்படும், நீர் மாசுபாடடையும், நிலம் மாசுபாடடையும், காற்று மாசுபாடடையும், வடிகால் வசதிகள் இருக்காது, சுகாதாரம் கேள்விக்குறியாகும். இந்த எல்லா பிரச்சனையுமே நகரமயமாதலினால் ஏற்படக்கூடியவை. நீங்க இதெல்லாம் உங்க சொந்த நடையில பாயிண்ட் பை பாயிண்டா எழுதலாம். மாணவர்களே, இன்று நாம் இடம்பெயர்தல் மற்றும் நகரமயமாதல் என்ற பாடத்தின் மதிப்பீடு வினாக்களை பார்த்தோம். நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம். டாடா பபாய்.